வணக்கம் நண்பர்களே, பிஹெச்டிஆர்பி 2021 இந்த 2000 போஸ்டிங் மட்டுமே நிரப்பப்படுமா இல்லைன்னா அடிஷ்னலாக போஸ்டிங் நிரப்பப்படுமா என்று கேள்வி வரும்போது, அடிஷ்னலாக ஒரு 1000-1500 போஸ்டிங் அடிஷ்னலாக போடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ரிசல்ட் வந்த பிறகு இது தெரிய வரும். ஏன்னா பள்ளிக்கல்வித்துறையில் அதிகப்படியான மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க. அதனால் எத்தனை மாணவர்கள் +1 +2 எந்தெந்த குரூப்பில் சேர்ந்திருக்காங்கன்னு அதை வச்சு பார்த்து புது கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக நியமனம் செய்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய சப்ஜெக்டில் போஸ்டிங் மிக கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு படிக்காமல் விட்டுறாதீங்க. வாய்ப்புகள் இந்த மாதிரி முன்னாடி காலத்துலலாம் போட்டிருக்காங்க, நம்ம 100 போஸ்டிங் தானே இருக்குது, 15 போஸ்டிங் தானே இருக்குது நம்ம கம்யூனிட்டிக்கு அப்படின்னு அசால்ட்டை விட்டுருவோம். பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு லம்பாக ஒரு 200-300 போஸ்டிங் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு போட்டாங்கன்னா மார்க் கம்மியாக எடுத்தவங்களுக்கு பாஸ் பண்ணியிருந்தாலே வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிக்கும் மார்க்கு 40% 45% இருக்குது. பிசி எம்பிசி பிசிஎம் இவங்களுக்கெல்லாம் அதாவது 50% வாங்கினாலேயும் பாஸு, பாஸ் பண்ண மாணவர்கள் கூட கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. இப்போ வந்து போட்டி கண்டிப்பாக ரொம்ப கடுமையாக இருக்கும். ஏன்னா கொரோனாவால் பாதிக்கப்பட்டதால் பல ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸையும் வாழ்க்கையில் வெறுத்து போய் இனிமேல் ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸாக போகக்கூடாது, கவர்மெண்ட் டீச்சர்ஸாக தான் போகணும்னு வெறித்தனமாக படிச்சுட்ருக்காங்க. அதனால் நீங்களும் உங்களுடைய முயற்சியை எவ்வளோ போட முடியுமோ அந்தளவுக்கு போட்டால் மட்டுமே பண்ணியமனம் கிடைக்கும் நண்பர்களே. இதே போன்ற வீடியோக்களை பாருங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.